هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உன்னை அறிந்தால் என்கிற உளவியல் தொடர் நிகழ்ச்சியில் இந்த வாரம் 60 சினம் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிய இருக்கின்றோம். நாம் சிறியவர்களாக இருக்கும் பொழுது இந்த வாய்ப்பாடுகளாக மனதில் பதிவு செய்த விஷயங்களில் அறம் செய்ய விரும்பு, நல்ல காரியங்களை செய்ய ஆசைப்படு, 60 சினம், கோபம் என்பது ஆற வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். என்னதான் படிச்சிருந்தாலும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த கோபம் என்கின்ற இந்த உணர்வு பல தருணங்களில் வெளிப்படுவதும் அது பல உச்சங்களை ஏற்படுவதும் அதன் மூலமாக கடுமையான சேதங்கள், பிளவுகள், தாக்குதல்கள் ஏற்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த கோபம் என்பது ஒருத்தருக்கும் வரவே கூடாதா என்பது சம்பந்தமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அதற்கான வரம்புகள் என்ன என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கோபம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான அவசியமான ஒரு உணர்வு. தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் தன்னுடைய இழந்த உரிமைகளை மீட்பதற்கும் தனக்கும் தன் சமுதாயத்திற்கும் எது தீங்கிழைக்கக்கூடியதோ அந்த தீமைகளை விட்டு மக்களை காப்பாற்றுவதற்கும் ஒரு மனிதனிடம் வெளிப்பட வேண்டிய உணர்வு கோபம். பச்சிலம் குழந்தைக்கு பேச தெரியாது என்றாலும் கூட அதற்கு கடுமையான பசி ஏற்படும் பொழுது அதனுடைய ஒரு ஆத்திரம், ஒரு கோபத்தின் உச்சத்தில் அழுது என்ன செய்யும், தனக்கு பசி இருக்கிறது என்பதை உணர்த்தும். அது இல்லைங்கும் பொழுது அந்த பசியை உணர்த்தக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடும், அது தனக்கு பாதிப்பை உண்டாக்கிடும். அந்த நேரத்தில் அதற்கு ஏற்படுகிற கோபம் ஆரோக்கியமானது தான். அதே மாதிரி பல சந்தர்ப்பங்களில் நாம் ஒரு விஷயத்தை தட்டி கேட்கின்ற பொழுது தீமைகளை வெறுக்கின்றோம் என்று அந்த வெறுப்பை வெளிப்படுத்துகிற பொழுது கோபப்படுவதும் ஆரோக்கியமானது தான். இது ஒரு மருந்து மாதிரி. இதை ஒரு குறிப்பிட்ட அளவில் நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதற்கு நமக்கு நம்ம சமுதாயத்திற்கு மருந்தாக இருக்கும். ஆனால் அளவுக்கு மீறி இந்த மருந்தை உட்கொள்ளும் பொழுது அதுவே விஷமாக மாறியது. சில நேரத்தில் இந்த கோபம் என்பது ரொம்ப உச்சகட்ட நிலையை அடைந்து நம்ம கண்ணு முன்னாடி யார் இருக்கிறாங்க என்பது தெரியாமல் கடுமையாக பேசிவிடுவோம், கடும் தாக்குதலை ஏற்படுத்தி விடுவோம். சில நேரங்களில் நம்மை நாமே வருத்தி கொள்வோம், செவுத்துல போய் முட்டிக்கொள்வோம், தங்கள் கைகளால் தன் கன்னங்களில் ஓங்கி அரைந்து கொள்வோம், திடீர்னு தன் உடல்களில் இருக்கக்கூடிய ஆடைகளை வேகமாக கிழித்து கொள்வோம், தன்னுடைய கரங்களால் சுவர்களை போட்டு அடிப்போம், எதையாவது பொருளை போட்டு உடைப்போம், தன்னுடைய உடலுக்கு பெரும் தாக்குதலை கூட ஏற்படுத்த அந்த ஆத்திரம் என்பது ரொம்ப தள்ளும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் தன்னை விட பலசாலிகளாக இருக்கிறாங்க, அல்லது ரொம்ப விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க, அல்லது தன்னை விட மிக முக்கியஸ்தர்களாக இருக்கிறாங்க போது அப்போ கடுமையான முறையில் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்கள் தன்னை விட பலத்தில் குன்றியவர்கள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, அல்லது வேலை செய்யும் இடத்துல தன்னை விட வயதில் ரொம்ப குறைந்தவர்கள் இருக்கிறாங்க, அவர்களை அடித்தா கேட்க ஆள் இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலை வரும்பொழுது கோபத்தை கடுமையான தாக்குதல்கள் மூலமாக கூட வெளிப்படுத்திடுவாங்க. அப்போ அந்த தாக்குதல் என்ன ஆகும், நம்ம கோபப்பட்டிருக்கிற நேரத்தில் கண்ணு முன்னு தெரியாமல் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே, நாம் எங்கே அடிக்கிறோம், யாரை அடிக்கிறோம், எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எதுக்காக அடிக்கிறோம், எதை கொண்டு அடிக்கிறோம் என்று கூட தெரியாமல் போயிடும். இந்த கோபம் என்ற ஒரு தன்மை உச்சத்தை அடைஞ்சதுன்னா அப்படி ஏற்படும். ஒரு சம்பவத்தை கூட பத்திரிகைகளில் கடந்த சில வருடங்களில் வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மேலை நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு கணவர், மனைவி, ஒரு பிள்ளை, ஒரு சிறிய குடும்பம்,
இப்ப கணவர் என்ன செய்யறாரு, ஆசை ஆசையா ஒரு கார் விலை கொடுத்து வாங்குகிறார். அதை கொண்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றாரு. அது அவருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அந்த காரை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும், அதுல தூசி கூட பட விட்டுறக்கூடாது, அழுக்கு படக்கூடாது, கீறல் கூட வந்துடக்கூடாது, கார் வந்து பழுதாயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தி பராமரிச்சுக்கிட்டு இருக்கார். வாங்கி சில நாள் தான் ஆச்சு. அதை தொடச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் என்ன ஆகுது, காருக்கு பின்னாடி இருந்து அவரை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாரு. காருக்கு முன்னாடி இருந்து ஒரு கீறல் சத்தம் கேட்குது. தன்னுடைய பையன்தான் ஏதோ ஆணியை கொண்டு அந்த காரை கீறிக்கிட்டு இருக்கிறார். இதை அந்த கீறல் சத்தத்தை கேட்ட உடனே இவருக்கு கோபம் தாங்க முடியல, உச்சபட்ச கோபம் ஆயிடுச்சு. தன்னுடைய புது காரை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டானேங்கிற அந்த கோபம் மட்டும்தான் அவர் கண் முன்னிலையில் வருது. அதனால் ஆத்திரம் அடைஞ்சு என்ன செய்கிறாரு, வேகமாக தன்னுடைய மகனை போட்டு கடுமையான முறையில் அடிக்கிறார். அடித்ததனுடைய விளைவு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மகன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அம்மா பதறி போய் ஓடி வராங்க, பிள்ளை என்ன பண்ணீங்க, ஏதாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி. அப்புறம் அந்த பையனை இப்படி விழுந்துட்டானே என்று பார்க்கும்போது தான் அவர் கொஞ்சம் சுயநினைவுக்கு வராரு. அவர் வேகமாக கையில் எடுத்து அடித்தது ஒரு பெரிய ராடு கம்பியை வச்சு அடிச்சிருக்கிறார். அப்போதான் அவருக்கு தெரியுது, நம்ம ராடு கம்பியை வச்சு பிள்ளைய கடுமையாக அடிச்சிட்டமே இவன் உயிர் பிழைப்பானா அப்படிங்கிற பயம் வரும். தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே என்ன ஆகுது, நீண்ட நேரம் கழித்து மயக்கம் தெளிஞ்ச நிலையில் அவன்கிட்ட அந்த நர்சம்மா சொல்கிறாங்க, உன்னுடைய கை விரல் போயிடுச்சு, அது உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் ரொம்ப வேதனையில் பெற்றோர்கள் வெளியே இருக்கிறாங்க. அம்மா அப்பா வந்து இருக்கும் பொழுது தகவல் வருது, புள்ளை கண்ணு முடிச்சிட்டாரு. அப்போ தகப்பனார் வேகமாக உள்ளே போய் பார்க்குறாரு, என்ன பார்த்து ஏதாச்சும் போய் பார்க்குறாரு, புள்ளை முடிச்சுக்கிட்டான். அப்போ மகன் கேட்குறான், அப்பா இந்த மாதிரி கை விரல் உடஞ்சிருச்சு, இது வளர்ந்துருமா அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே தான் அவருக்கு மனசில் பயங்கரமான ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுருது. கவலையினுடைய உச்சம், என்ன பதிலும் கூட சொல்ல முடியல, ரொம்ப கவலைப்பட்டு இப்படி நம்ம அடிச்சிட்டோமே, காரணாவது ஏதாவது ஆச்சுனாலும் புதுசு வாங்கிக்கலாம், ஒரு டோர்னாவது புதுசு மாற்றிக்கலாம், கண்ணாடி உடஞ்சாலும் புதுசாக வச்சுக்கலாம், ஆனால் விரல் போயிருச்சுன்னா எப்படி வளரும், இது எப்படி இந்த பிள்ளைக்கு புரிய வைக்க போகிறோங்கிற மாதிரியான கவலையும் இருக்குது. இந்த காரனால தானே இந்த பிரச்சனை வந்துச்சுங்கிற ஒரு ஆத்திரமும் மீண்டும் அவருக்கு வந்துருச்சு. அந்த ரூம்லேருந்து வெளியே போகிறாரு. வெளியே போய் பார்த்தா எந்த பையனை அடித்தாரோ அந்த பையனை அவசர அவசரமாக ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வந்தது இந்த காரில் தான். அப்போ அந்த காரை போய் பார்க்குறாரு, இந்த காரனால தான் இவ்வளோ பிரச்சனை நமக்கு வந்துச்சுன்னு அந்த கோபம் மீண்டும் ஒரு செயலை செய்ய வைக்கிது. உருட்டுக்கட்டை எடுத்து காரை கடுமையான முறையில் அடித்து நொறுக்கிறார். ஒரு பக்கத்தில் போய் பார்க்குறாரு, அப்போ தான் தெரியுது அந்த பையன் கீறி வச்சுருந்தான் இல்லையா, என்ன கீறி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா தெரியுது, டேடி ஐ லவ் யூ, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் அவன் எழுதியிருக்கிறான். ஆனால் அந்த கீரலில் எழுதப்பட்ட வார்த்தையை படிக்கிறதுக்கும் அவருக்கு நேரம் இல்லை. தன் பிள்ளை வந்து தன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு உணர்ந்து கொள்ளுகிற எண்ணமும் அவருக்கு இல்லை. அவர் கண்ணு முன்னாடி வந்ததெல்லாம் இது விலை உயர்ந்த கார், இதை வீணாக்கிட்டான். அந்த நேரத்தில் எந்த அறிவு வேலை செய்யலைன்னா அந்த பிள்ளைக்கு இது விலை உயர்ந்த காருன்னு தெரியாது. 7 வயசு பையன் என்ன செய்ய போகிறான், அந்த கார் பழுதாச்சுன்னு சொன்னால் அதை மாற்ற முடியாது, இந்த மாதிரி கீரல் எல்லாம் அழியாது, இதெல்லாம் இந்த பிள்ளைக்கு எப்படி புரிய போகுதுங்கிறதெல்லாம் தெரியாத நிலையில் இவன் அடித்தது தான் அந்த நேரத்தில் ரொம்ப மிஞ்சி நிற்கிது. அப்போ இப்போ கோபத்தில் இந்த மாதிரி ஏற்படுத்திய சேதம், நாளைக்கு அந்த பிள்ளையினுடைய விரலினுடைய நிலை என்ன, அது வளராது. அப்போ இழப்பு ஏற்பட்டது ஏற்பட்டது தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கி பத்திரிகைகளில் எடுத்து காட்டுறாங்க. இந்த நிகழ்வு என்பது ஒரு கதையாக கடந்து செல்வதல்ல, ஒரு கட்டத்தில் ஒரு ஊரில் நடந்திருக்கிற சம்பவம்னு பார்த்தாலும் கூட இது உலகத்தில் பல இடங்களில் அன்றாடம் கடும் கோபத்திற்கு ஆளானவர்களால் ஏற்படுகிற சேதங்கள் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம போய் நடந்தது என்னன்னு போய் பார்த்தோம்னு சொன்னால் அதை எதையுமே சரி பண்ண முடியாத நிலைக்குத்தான், பெரும் சிக்கலை ஏற்படுத்துகிற நிலைக்குத்தான் நம்முடைய கோபம் கொண்டு போய் தள்ளி இருக்குது அப்படின்னு நாமளே உணரலாம். ஒரு இளைஞன் கூட எதுக்கு எடுத்தாலும் கடுமையாக கோபப்பட்டுக்கிட்டே இருந்தானா, அப்போ ஒரு நல்ல அனுபவம் நிறைந்த ஒரு முதியவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறான், நான் ரொம்ப கடுமையாக கோபப்படுறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல, அந்த கோபம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு ஷார்ட் டெம்பர் ஆகிறதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சுள்ளுன்னு கோபம் வந்துடுது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த முதியவர் சொல்லியிருக்காரு, நீ எப்பெல்லாம் கோபப்படுவியோ
அந்த நினைவால் ஒரு ஆணி அடிச்சிரு செவத்துல அப்படின்னு இருக்கிறார். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், போய் ஒரு ஆணி, எப்பெல்லாம் கோவப்படுவானோ அப்பெல்லாம் ஒரு ஆணி, இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளில் ஒரு 45-50 வாட்டி அவன் கோவப்பட்டுருக்கிறான், 50 ஆணி அடிச்சுட்டான். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் குறையுது. அதுக்கு பிறகு நேராக போய் அந்த முதியவர்கிட்ட, முன்ன மாதிரி நான் இப்போ கோவப்படுறதில்லை, இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கோபம் குறைஞ்சிருச்சு, எல்லாமே நான் கொஞ்சம் நிதானிச்சு தான் இதுக்கு கோவப்படணுமா வேணாமா நான் யோசிச்சு தான் முடிவெடுக்கிறேன், எதுக்கெல்லாம் கோவப்படுவோமோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நான் நடந்துக்கிறேன், பக்குவமாக இருந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, அப்போ ஒன்று பண்ணு, நீ எப்போவெல்லாம் அந்த கோவப்படுற மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது உன்னை கண்ட்ரோல் பண்ணுறியோ அப்போவெல்லாம் நீ அடித்த ஆணியை ஒன்றுன்னா உருவீர் அப்படின்னு இருக்கிறார். இவன் என்ன பண்ணிட்டான், எப்பெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது கோபத்திலேருந்து கண்ட்ரோல் ஆகிட்டே வருவானோ அப்பெல்லாம் ஒவ்வொரு ஆணியாக உருவுறார், எல்லா ஆணியும் உருவியாச்சு. அந்த முதியவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறான், நான் எல்லா ஆணியும் உருவிட்டேன். அப்புறம் அந்த முதியவர் வந்து அந்த செவத்தை பார்க்குறாரு, செவத்தை பார்த்துட்டு சொன்னார், நீ கோபத்தில் பதிச்ச ஆணி, இப்போ கோபம் இல்லைன்னு சொல்லி புடுங்கின ஆணி, இப்போ நிலை என்ன, ஆணியை வச்ச ஆணியை எடுத்த அது போயிடுச்சு, ஆனால் செவத்தில் ஏற்பட்ட காயம் இருக்கு பாரு அது போகுமா, அதில் ஏற்பட்ட ஓட்டைகள் போகுமா, அது போகாது, அது பதிச்சது பதிச்சது தான். அந்த மாதிரி நாம் கோபப்பட்டிருப்போம், நம்முடைய உறவுகளுக்கு இடையில் அந்த கோபத்தை வெளிப்படுத்தியிருப்போம், அதில் பெரும் காயங்கள் உறவுகள்கிட்ட விரிசலை உண்டாக்கியிருக்கும், அண்டை வீட்டார்கள்ட்ட ஒன்று ஏற்படுத்தியிருக்கும், நண்பர்கள்ட்ட ஏற்படுத்தியிருக்கும், பல வட்டாரங்கள் அது ஏற்படுத்தியிருக்கும். அந்த காயங்கள் ஆறுமான்னு கேட்டால் உடனே ஆறாது, நாம் விட்ட வார்த்தைகள், கடும் தாக்குதல்கள், கொடுத்த அடிகள், அதெல்லாம் ஆற வைக்க ரொம்ப தாமதமாகும். அப்போ இதையெல்லாம் ஒவ்வொருவரும் பக்குவமாக உணர்ந்து வாழ்க்கையில் செயல்படும். கோபம் என்பது ஒரு கொடூரமான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதனை செய்கின்ற பொழுது அந்த நபித்தோழர்களுக்கு இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த மைய கரு என்று சஹாபாக்களுக்கு போதிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, இஸ்லாத்தில் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க, அது உங்களுக்கு பிறகு நான் யார்கிட்டையுமே இந்த மார்க்கம் சம்பந்தமாக கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லு, சும்மஸ்தகீம், அதில் உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இந்த மாதிரி நபித்தோழர்கள் கேட்கறதுக்கு ரொம்ப தேவையான ஆரோக்கியமான சுருக்கமான ஒரு அறிவுரை ரசூலை சொல்றது ஒரு வழக்கம். ஒரு நாள் ஒருவர் வந்து ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லுங்க, அக்கிலில் சுருக்கமாக சொல்லுங்க, அதை நான் அப்படியே பேணி நடந்துக்குவேன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லாத்தா வல்ல, கோவப்படாத அப்படின்னா. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு, சரி நான் இன் கோவப்பட மாட்டேன், எனக்கு ஏதாவது நல்ல ஒரு அறிவுரை சொல்லுங்க, சுருக்கமாக சொல்லுங்கன்ட்டு அதை மீண்டும் கேட்குறாரு. அப்போவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எதை அறிவுரையை சொன்னாங்க, கோவப்படாத. மீண்டும் மீண்டும் அவர் கேட்குறாரு, மீண்டும் மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறார், இப்போ என்ன தேவை அவரிடத்தில் அந்த கோபம் விலக வேண்டும் என்பதுதான் தேவை. அவருடைய அவர் எதிர்பார்த்த மார்க்கத்தின் பிரதானமான அறிவுரையாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருக்கு வழங்கியது அந்த கோபம் விஷயமாக இருக்கும். அவ்வளவு ரொம்ப முக்கியமானதாக ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினார். எந்த அளவுக்குன்னா, ரெண்டு பேருக்கு இடையில கடுமையான சண்டை வருதுன்னு வைங்க, நம்ம சமுதாயத்தில் என்ன பார்ப்போம், ஒருத்தர் இன்னொருத்தரை தாக்கிட்டார், திட்டார், கடும் கேள்வியை கேட்டார், அல்லது எதையோ ஒன்றா பறிச்சுக்கிட்டார். அந்த நேரத்தில் அவர் பாதிப்புக்கு உள்ளானவர் நம்மள்கிட்ட வந்து சொல்லும் போது என்ன சொல்லுவோம், அவர் உன்னை இப்படி பேசியிருக்காரு, நீ சும்மாவா வந்த, நீ கோவப்படலையா, நீ என்னன்னு கேள்வி கேட்கலையா, நீ ரெண்டு வாரத்தை நாக்க கொடுக்குற மாதிரி பேசலையா, நீ சட்டையை பிடிக்கலையா, நீ அடிக்கலையா, நீ இன்னும் கோடையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பான். அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, தனக்கு ஒரு பாதிப்பு வருது, அல்லது தான் ஒன்றை இழக்குகிறோம், யாரோ ஒருவர் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா அவனை திருப்பி அடித்தாதான் வீரன், அவனை வீழ்த்தினாதான் வீரன், அமைதியாக வந்துட்டாங்கன்னா அது கோழைத்தனம் என்று சமுதாயத்தில் ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு பக்குவத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க, லைஸ ஷதீது பிஸ்ஸுராதி, ஒருவன் வந்து மற்றவனை வீழ்த்துகிறானே, பிறரை வீழ்த்துவதன் மூலமாக ஒருவன் வீரனாகிவிட முடியாது, இன்னம ஷதீதுள்ளதி எம்லிக்கு நஃப்ஸஹும் இந்தல் அளவு, உண்மையான வீரன் யார் என்று சொன்னால் கோபத்தின் பொழுது
தன்னுடைய உள்ளத்தை யார் கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ, தன்னை யார் கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் சரியான வீரன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வீரன் என்பதற்கு ஒரு அழகான வரை விளக்கணத்தை சொன்னாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். ஒருத்தன் கோபப்படுறான், நம்மகிட்ட சண்டையிடுறான், அவன் நம்மள்ட்ட பிரச்சனை பண்ணுறான், நம்மள்ட்ட வம்பு வளர்க்குறான். அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ஒரு 50% வேகம் இருக்குன்னு வைங்க. அதனால் பாதிப்புக்குள்ளாக நாம் திருப்பி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோம், திட்ட ஆரம்பிக்கிறோம், தாக்க ஆரம்பிக்கிறோம்னா நமக்கு 80% வேகம் இருக்கும். 50-80 கேட்டால் 80 தான் பெருசு. ஆனால் 80% வேகத்தை நம்ம உடனே கண்ட்ரோல் பண்ணுறோம்னா அப்போ நாம தான் வீரன். அந்த அளவுக்கு வேகத்தையும் கோபத்தையும் மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாரான ஒரு தன்மையை கூட பொறுத்து கொண்டு அடக்கி கொள்கிறோம்னு சொன்னால் அதுதான் வீரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு உணர்த்துறாங்க. இதை நம்ம புரிஞ்சு என்ன செய்யணும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம இருக்க கத்துக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல உபகாரம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். நல்ல சிறந்த உபகாரங்களை செய்கிறவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி திருக்குறான்ல இன்னல்லாஹ யுஹிபுல் முஹ்ஸினீன், நல்லுபகாரம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொல்லி குர்ஆன்ல பல இடங்களில் குறிப்பிடுகிறான். அதுல ஒரு இடம் என்ன, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராய் வல்லர்ராய், யார் அல்லாஹ் நேசிக்கிறான், யாருடைய செயல்களை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு குர்ஆன பாருங்க, அதுல தெரியும். அவர்கள் இன்பத்தில் இருக்கும் பொழுதும் செலவு செய்வார்கள், நல்வழியில செலவு பண்ணுவாங்க. வல்லர்ராய், துன்பத்தில் இருக்கும்போது கூட நல்வழியில செலவு பண்ணுவாங்க, இவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வல் காலிமீனல் கைல், கோபத்தை மென்று விழுங்குகிறார்கள், அந்த கோபம் வரும் அதில் நியாயம் இருக்கும் அப்போ கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, கோபத்தை மென்று விழுங்குகிறார்கள், இவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வல் ஆஃபீன அனின்னாஸ், மக்களை மன்னிக்கிறாங்க, இவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ இதையெல்லாம் நல்ல உபகாரங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. கோபம் வருதா, நம்மளை நாமளை கண்ட்ரோல் பண்ணோம்னா நமக்கு தான் லாபம். கோபம் வருதா, அதன் உச்சம் இன்னாமும் நமக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும், பெரும் சேதங்களை உண்டாக்கும். போனா வராதுங்கிற மாதிரி அந்த கோபத்துல கொலைகள் கூட நடந்திருக்கும், பல பொருட்கள் விலையுறந்த பொருட்கள் சேதமாயிருக்கும், அப்புறம் அதை திருப்பி வாங்க முடியுமா, வாங்க முடியும். சில பேர் என்ன செய்வாங்க, செல்போனை உடைப்பாங்க, கையில் கட்டிருக்கலாம் வாட்சை உடைப்பாங்க, தன்னையே அடிச்சுக்குவாங்க, தன் கைகளையே உடைச்சிக்குவாங்க, இருக்கின்ற ஒரு செவுத்துல போய் கைகளை வாங்கி அடிப்பாங்க, கை உடையுமே இருந்தாலும் இந்த கோபத்தை எப்படியாவது வெளிப்படுத்திடணும் அப்படின்னு நினைப்பாங்க பாருங்க, அதுதான் பெரும் விபரீதத்தில் கொண்டு போய் விடும். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும், ஒரு நல்ல ஒரு பக்குவத்தை வளர்த்துக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு என்கின்ற ஒரு நல்ல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. இந்த வணக்க வழிபாட்டில் நோன்பு என்பது கட்டாயமாக ரமலான் மாதத்தில் நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்குது. அதே நேரத்தில் சுன்னத்தான நோன்புகள் என்று இருக்கிறது, நஃபீலான நோன்புகள் என்று விரும்பி என்ன செய்யலாம், நம்ம வைக்கலாம். அப்படி வைக்கப்படுகிற நோன்புகளில் கூட பாருங்கள், நோன்பு என்பது ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கு. அந்த பயிற்சியில் எதை கற்றுக் கொடுத்தாங்க, நோன்பாளி ஒரு நோன்பாளி இடத்துல ஒருவர் வந்து திட்டினால் அல்லது சண்டையிட்டால் அவர் என்ன சொல்லட்டும், நான் நோன்பாளி அப்படின்னு பதில் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு பதில் சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். இந்த அறிவுரை வந்து எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை பக்குவத்தை ஒரு நோன்பாளிக்கு வளர்த்துது அப்படின்னா, அவர் இறை வழியில் ஒரு பகல் முழுக்க கழிக்கிறார், அவர் தாகித்திருக்கிறார், அவர் வந்து உணவு இல்லாமல் இருக்கிறாரு, பட்டினி கிடக்கிறார் அல்லாவுக்காக. இப்படி இருக்கும்போது இன்னொரு பயிற்சியை மார்க்கம் கற்றுத் தொழுது, ஒருத்தன் பம்பு வளர்க்குறான், பிரச்சனை பண்ண வரான்னா நான் நோன்பாளி என்று சொல்லும் பொழுது இவன்கிட்ட ஒரு பண்பு வளருது, வீண் பிரச்சனைகளை போயிடக்கூடாது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம கோபப்படக்கூடாது, அதை வளர்க்கக்கூடிய நிலையில் நம்ம இருக்கக்கூடாது என்கிற ஒரு பக்குவத்தை ஒரு நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்குறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வழிகாட்டிய அந்த வணக்க வழிபாடுகளில் கூட இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை அது ஏற்படுத்தி கொடுக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இது மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அப்படியே ஒரு மனிதனுக்கு கோபமே வரக்கூடாதா, வாழ்நாள் முழுக்க கோபமே படக்கூடாதா என்று கேட்டால் அப்படி கிடையாது. கோபப்படலாம், கோபப்பட வேண்டும். அதனுடைய வரம்பு என்ன, அதை எப்படி வெளிப்படுத்தணும் என்றால் அதிகபட்சம் முகத்தால் காட்டும், ஒரு தீய செயல்களை கண்டிப்பதன் மூலம் காட்டும், இதோடு நிறுத்திக்கணுமே தவிர என்னைக்காவது யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுகிறார், ஒருத்தர் ஒருத்தர் திட்டுறாரு, இவர் திருப்பி திட்டார்,
அடிச்சாரு, திருப்பி அடிச்சிட்டார், அதோட முடிஞ்சிருச்சு என்றால் அது வேற. ஆனால் நம்ம இடத்திலிருந்து வெளிப்படுகிற கோபம் என்பது ஒரு வரம் கூட இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல அப்படின்னா நாம் அதை எப்படி கோபத்தில் வெளிப்படுத்துறது? முகத்தால் நாம் கோபப்படுறோம், இது நமக்கு பிடிக்கல, நாம் இதை எதிர்க்கிறோம் என்பதை வெளிப்படுத்தலாம், அல்லது நாவால் கண்டிச்சு அதை வெளிப்படுத்தலாம். இதை தாண்டி வேற ஏதாவது தாக்குதல்கள் மூலமாக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அவர்கள் பல மார்க்க விரோதமான நிகழ்வுகள் அவர்கள் முன்னிலையில் நடந்தாலோ அல்லது அதை மாதிரியான நிகழ்வுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிக்கும் விதமாக தன்னுடைய முகத்தில் வெளிப்படுத்துவாங்க. ஒரு கட்டத்தில் மஹ்சூமியா குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் திருடி விடுகிறார். அந்த பெண் திருடினதுக்காக வேண்டி அவருக்கு சிபாரிசு பண்ணுறதுக்கு ஒரு தோழர் வருகிறார். ரசூலுல்லாஹி என்ன பண்ணுறாங்க, கோபப்பட்டாங்க, எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பாவத்தை செஞ்சவங்களுக்கு தண்டிக்க கூடாதுன்னு சொல்லி பரிந்துரைக்கு வந்திருக்கிறாங்களே சொல்லி கோபப்பட்டாங்க. அந்த கோபத்தை எப்படி காட்டினாங்க? தன் முகம் அப்படியே மாதுளம் பழத்தை போன்று தன் கண்ணங்கள் சிவக்கும் அளவிற்கு கோபப்பட்டாங்க. அந்த முகத்தை பார்த்தவங்க சகாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ் கடுமையாக கோபப்பட்டாங்கன்னு, அவ்வளவுதான். இதை தாண்டி ஒரு எச்சரிக்கை பண்ணாங்க, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம்லாம் ஏன் அழிஞ்சு போனாங்க தெரியுமா? அவர்களில் வந்து யாராவது ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் திருடினால் அவர்களை விட்டுடுறாங்க. ரொம்ப சாமானியன் சாதாரண மனிதன் அதை செய்தால் அவனை தண்டிச்சாங்க. இந்த மாதிரி காரியத்தை பாகுபாடோடு செய்தனால தான் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் அழிஞ்சு போனாங்கன்னு அங்கே எச்சரிக்கை பண்ணாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்கும்போது அமல்கள் விஷயத்தை சொல்லும்போது மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க, இயன்றதை செய்யுங்க, முடிஞ்சதை செய்யுங்க அப்படிங்கிறத தான் ரொம்ப வலியுறுத்துவாங்க. அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமானது என்னவென்றால் அதுவும்பு இன்கல்ல, குறைவாக இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க, நைட்டெல்லாம் நான் வந்து தொழுதுகிட்டே இருப்பேன், வாழ்நாள் முழுக்க நோன்பு வைப்பேன், நான் மனைவியோட இணையவே மாட்டேன், இப்படி இருந்தாலும் அல்லாஹ்விட்ட நன்மையை பெற முடியும் என்ற கருத்துக்களை எல்லாம் முன்மொழிகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதை வலியுறுத்தினாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது இயன்றதை செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க, இதை வலியுறுத்தினாங்க. அப்போ கூட சஹாபாக்கள் சிலர் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு என்ன, உங்களுடைய முன்பாவங்கள் பின்பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது, ஆனால் நாங்கள் அப்படியா அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் அறிவுரை சொன்னதுக்கு பிறகும் அதை ஒரு ஏளனமாக கருதுன மாதிரி அவர்களுடைய பேச்சு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் டக்குன்னு கோபப்பட்டாங்க. அப்படி கோபப்பட்டுட்டு அப்போ என்ன செஞ்சாங்க, உடனே சொன்னாங்களா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அத்துக்காக்கும் வாழமக்கும் பில்லாகி அண, உங்கள் எல்லாரையும் விட அல்லாவை பயப்படுறது நான் தான், அல்லாவை பற்றி அறிந்தவனும் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிச்சுட்டு புறப்பட்டாங்க. இப்போ இந்த மாதிரி தான் தன்னுடைய நடவடிக்கை அமைச்சாங்களே தவிர கோபம் வெளிப்படுது, ஆத்திரமாக இருக்குது, டக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை உடைக்கிறதோ அல்லது மற்றவர்கள் மீது தாக்குதலை தொடுக்கிறதையோ அல்லாவுடைய தூதர்வர்கள் செய்யலை. தன்னுடைய ஒரு வரம்போடு அதை கட்டுப்பாடாக நடத்திக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மென்மை அழகான முறையில் அங்கே வெளிப்பட்டுச்சு. எந்த அளவுக்குன்னா இந்த மாதிரியான கோபப்படக்கூடிய தன்மைகள் இருக்குன்னு வைங்க, ஒரு ஆள் கேட்குறாரு, நான் வந்து டக்குன்னு கோபப்படுறவனாகவே இருப்பேன், அப்படியே ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு சின்ன வயசுலேருந்து, அதுதான் நான் ஷார்ட் டெம்பர் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அந்த சூழ்நிலையிலேருந்து விடுபடுறதுக்கு நான் என்ன தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் நினைக்கலாம். அதற்கான அழகான வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நம்ம திடீர்னு கோபப்படுறோமா? நியாயமான முறையில் கோபத்தை வெளிப்படுத்துகிறோம், நியாயம் நம்மிடத்தில் இருக்கிறது, நாம் சரியாக தான் இருக்கிறோம், கோபப்பட வேண்டிய இடம் தான் இது அப்படின்னு சொன்னால் அந்த கோபத்தை நம் முகத்தின் மூலமாக நம்முடைய கருத்தின் மூலமாக சொல்லிட்டு அதோட சப்ஜெக்டை முடிச்சுக்கணும். இதை தாண்டி இது பெரும் தாக்குதல்கள் அளவில் போகுது, நம்முடைய கோபத்தை அடக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அங்கே நாம் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழகாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, தகராறு முத்திக்கிட்டு இருக்குது, சத்தம் ஜாஸ்தியான உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எனக்கு ஒரு வாசகம் தெரியும், அதை அவர் சொன்னாருன்னா உடனே அவருக்கு இந்த கோபம் போயிடும்னாங்க. என்ன வாசகம்? அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், ஷைத்தானை விட்டு அல்லாஹ்ட்ட நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிறது. ஏன் இந்த கோபத்தின் உச்சம்? இது ஷைத்தானுக்கு உள்ளே பூந்துட்டான். ஷைத்தானுடைய நோக்கம் என்ன? பகைமையை உண்டாக்கணும், குரோதங்களை உண்டாக்கணும், பெரும் பிரச்சனைகளை உண்டாக்கணும், பெரும் சேதங்களை உண்டாக்கணும், அதன் மூலம் அழிவுகளை உண்டாக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுபவனாக்கணும், அதன் மூலம் அவன் நரகத்துக்கு தள்ளணும். இதுதான் நாம நோக்கம்.
அப்ப ரசூலாய் சல்லா அலிஸ்லாம் என்ன கற்றுக் கொடுத்தாங்க, கோபம் வருகிற பொழுது நாம் கோபப்படுறோமா, அந்த கோபம் ஃபஸ்ட் என்ன, இது நியாயமான கோபமா நியாயமற்ற கோபமா நாம நிதானிக்கணும். நியாயம் இல்லாம அர்த்தமற்ற பல கோபங்கள் இருந்து அவுதுபில்லா இன்னசித்தான் அரிசி முதலே சொல்லியிருக்கோம். நியாயமான முறையில் கோபப்படுறோமா, அந்த கோபத்தை வெளிப்படுத்திட்டோம், கண்டிச்சிட்டோம், எடுத்து சொல்லிட்டோம், இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் விவகாரம் வளருது, பிரச்சனைகள் முத்த தொடங்குதுன்னா அப்ப நாம ஒதுங்க கற்றுக்கொள்ள வேண்டும், அப்ப நாம கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் நாம கடைபிடிக்க வேண்டிய சொல்ல வேண்டிய வார்த்தை அவுதுபில்லா இன்னசித்தான் அரிசி. சைத்தான் விட்டு அல்லாட்ட நான் பாதுகாவல் தேடுறேன், பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அல்லாட்ட அப்படியே சுமத்தணும்னா நாம் அப்படியே அதுல தப்பிச்சிடலாம். இது நம்ம சரியான முறையில் கடைபிடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டால், நாம் அன்றாட வாழ்க்கையில் கோவப்படாமல் இருப்பதற்கான பிரதானமான ஒரு வழிமுறை, நாம் சில மனிதர்களால் கோபம் ஆயிடுறோம், டென்ஷன் ஆகுது, பிரச்சனை கிளம்பிடுதுன்னு நினைச்சோம்னா யார் மூலம் நமக்கு விவகாரம் ஏற்படுமோ, சில மனிதர்கள் நம்மளை நல்லா பேசுவாங்க, சில மனிதர்கள் பேச தொடங்கினாலும் அது பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அவர்கள் பேச்சும் சரி, அவர்களுடைய நடவடிக்கையும் சரி, அவர்கள் நம்மளை அணுகிறதும் சரி, நம்ம கிட்ட வந்ததும் சரி, ஏதோ ஒரு விஸ்வரூபம் எடுக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சில மனிதர்கள்ட்ட பழகிறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னு நினைச்சா நாம என்ன செய்யணும், சலாம், ஆ சலாம், நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கிறேன், அதோட நம்முடைய பேச்சையை சுருக்கி ஒதுங்கிட்டு போனோம்னு சொன்னா அதுல பகைமையும் வளராது, எந்த கோபமும் ஏற்படாது, அவராலும் நமக்கு எந்த தாக்குதலும் இல்லை, நம்மளாலும் அவர்களுக்கு தாக்குதல் இல்லை, இப்படி ஒதுங்கி வாழ கத்துக்கணும். அதே மாதிரி என்னன்னு கேட்டா, நம்முடைய பரஸ்பர அன்றாட வாழ்க்கையில நாம தேவையற்ற நேரத்தில் கோவப்படுவோம், திடீர்னு போன் சார்ஜ் பேசிக்கிட்டே இருப்போம், போன் சுவிட்ச் ஆஃப் ஆகும், அது ஒரு டென்ஷன் ஆகும், வண்டி போய்கிட்டே இருக்கும், திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடும், டென்ஷன் ஆகும், காலகாலத்தில் எந்திரிப்போம், அப்படி பிரஷ்ல பேஸ்ட் இருக்காது, பேஸ்ட் காலியா போயிடுச்சு, குளிக்கிற நேரத்தில் ஷாம்பு இல்லை, தேடி பார்த்தா சோப்பு இல்லை, என்னடா இதுன்னு சொல்லிட்டு சட்டை எடுத்து போடலான்னு வந்தால் சட்டை அயன் பண்ணிங்க, சரி இருக்கிறத எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா ஷூ அழுக்காக இருக்குது. இந்த ஆஃபீஸ் எப்படி கிளம்புறது, இந்த மாதிரியான நேரத்தில் திடீர்னு டிஃபன் கேட்குறோம், எதையாவது கொண்டு வர வேகத்தில் ஒன்று கீழே கொட்டிட்டாங்க, நம்ம சாப்பிடும்போது நம்ம குடிக்கல அல்லது சூடாக எடுத்து வாயில் போட்டோம், அதனால் ஒரு கோபம். இப்படி அன்றாட வாழ்க்கையில் அவசர உலகத்தில் நகர்ந்து செல்லும் பொழுது பல கோபங்கள் ஆத்திரங்கள் வரும். திடீர்னு நம்ம பஸ் ஸ்டாண்டில் போயிருந்தோம், அங்கே பயங்கரமான கூட்டமாக இருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தா அன்னைக்கின்னு பார்த்தா நம்ம வீட்டில் ஈபியிலேருந்து ஒரு ஆள் வந்து நிற்பார், பணம் கட்டலை, கரண்ட் என்ன செய்ய போகிறேன், பீஸ் புழுந்து வந்திருக்கிறேன் அப்படின்றது. இங்கே இவர்கிட்ட பதில் சொல்கிறதா, வீட்டில் ஒன்றும் ஒழுங்கு இல்லை, இதை பார்த்து பதில் சொல்கிறதா, உள்ள ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான், அவன் ஸ்கூல் கூட இவ்வளோ டைம் ஆகி போச்சு, அங்கே விட்டு கொண்டு போய் விடுறதா, வண்டியில் பெட்ரோல் இல்லை, இதை சரி பண்ணுறதா அப்படின்னு பல பிரச்சனைகளுக்கு அப்படியே நெருக்கி தள்ளப்படுகிற நேரத்தில் பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சிடுவோம், ஆத்திரம் வந்துடும், என்ன பண்ணுறது தெரியாமல் பதற ஆரம்பிப்போம். இந்த மாதிரியான கோபங்களுக்கு நாம தான் காரணமாக இருக்கும், நாமளே இதெல்லாம் விலைக்கு வாங்கி கொண்டு கடைசி நேரத்தில் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரியான கோபங்கள்லிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் திட்டமிடலோடு வாழ கற்றுக்கணும். நம்ம நாளைக்கு காலையில் போக போகிறோமா, என்னென்ன தேவை, என்னென்ன இருக்குது, என்னென்ன இல்லைங்கிறத முன்கூட்டியே அதை திட்டமிட்டு சரி செய்து கொள்வோமே. ஆனால் இது எல்லாமே ஃபோனாக இருந்தாலும் சரி, அது சார்ஜ் ஏற்றி வைக்கிறதா இருந்தாலும் சரி, ரீசார்ஜ் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது கரண்ட் பில்லாக இருக்கட்டும், மற்ற வாடகைகளாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே ஒரு திட்டமிடலோடு நம்ம வாழ கற்றுக்கிட்டோம்னா வீண் கோபங்களை, ஆத்திரங்களை, அவசரங்களை, பதட்டங்களை, அதன் மூலமாக பல சிதறல்களை எல்லாம் நாம் தவிர்க்கலாம். இது ஒரு வழிமுறை. இன்னொன்று என்னென்னா, நாம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு காலில் சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி படபடத்து எரிச்சலாக மற்றவர்கள்ட்ட நடந்தோம்னா, எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டோம்னா, சத்தத்தின் மூலமாக, கடும் கோபத்தின் மூலமாக, கடும் தாக்குதல்கள் மூலமாக நம்முடைய குடும்பத்தில், நம்ம பிள்ளைங்கள்ட்ட, நம்முடைய நம் வாழ்ந்திருக்கிற இடத்துல, நாம் வேலை செய்கிற இடத்துல அல்லது நம்மிடத்தில் வேலை செய்பவர்களிடத்துல காரியம் சாதிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சோம்னா, ஒன்றை புரிந்து கொள்ளணும், நம்மை விட பெரிய ஏமாளிகள் யாரும் இல்லை, நம்மை விட சமுதாயத்தில், சமூக அந்த கட்டமைப்பில் தோல்வி அடைய போகிறது யாருமே கிடையாது. நாம் மக்கள்கிட்ட நடந்து கொள்ளக்கூடிய பண்புகள்லையும் மென்மைகளிலும் அரவணைப்புகளில் தான் மக்கள் நம்மளை நெருங்கி வருவாங்க. நாம் மக்கள்கிட்ட எரிஞ்சு விடக்கூடியவர்களாக, கடுகெடுத்து சிடு சிடுன்னு இருக்கக்கூடியவர்களாக இருந்தோம்னா, நம்மளை பார்த்து பின்னங்கால் பெடர்கள் அடிக்கிற அளவுக்கு தெரிச்சு ஓடுவான்.
அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லென்தலஹு, நபியே அல்லாஹ்வின் அருளால் உங்களிடத்துல மக்கள் இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வின் அருளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மென்மையாக நடப்பதன் மூலமாக ரசூலாவை சுற்றி மக்கள் இருக்கிறாங்க. வளவு குந்த ஃபல்லன், நீங்கள் முரடராக இருந்தால், கலிலங்கள் கடின உள்ளம் கடின சித்தம் கொண்டவராக நீங்க இருந்தீங்கன்னா, லன்ஃபல்லூர் ஹவுளிக்க, உங்களை விட்டு விரண்டு எல்லாரும் ஓடி போயிருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது ஒரு நிகழ்வு. அல்லாஹ் இதனை குறிப்பிடுவது ஒரு நிகழ்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையா இருக்கிறாங்க. மென்மையா இருக்கிறது அல்லாஹ்வினால் நபிகளால் கிடைத்திருக்கிற அருள். அந்த நபிகள் நாயகம் மென்மையா நடக்கிறதுனால சஹாபாக்கள் அவர்களை சுற்றி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவேளை கடுகடுன்னு நடப்பவரா இருந்தாலோ முரடரா இருந்தாலும் நீங்க சஹாபாக்கெல்லாம் ஓடி போயிருப்பாங்க என்பதை அல்லாஹ் ஒரு தகவலாக சொல்கிறான். இதில் மனித குலத்திற்கு உள்ள பல படிப்பினைகள் ஒன்று என்னவென்றால், நாம மென்மையாக நடந்தால் மக்கள் நம்ம கூட இருப்பாங்க, நாம கடுகடுன்னு இருந்தால் சிடுசிடுன்னு விழுந்தால் முரடராக நடந்தால் நம்ம விட்டு எல்லாரும் ஓடி போயிருவாங்க. இதை நம்ம மனசுல இளைக்கணும். அதுலேயும் நம்ம என்ன நினைப்போம்னா, சரி சில கட்டத்தில் நமக்கு ஒரு தன்னம்பிக்கையிலன்னு சொல்லுவோம், நம்ம கடுமையாக கோவப்படுறோம், இதன் மூலமாக நம்மளை விட்டு எல்லாரும் ஒதுங்குறாங்க, போனால் போய் தொலைட்டும், யார் நமக்கு வேணாம், நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு நம்ம பேசலாம். நம்மளால் முடியும், நம்முடைய வயசு, நம்முடைய இளமை, நம்முடைய ரத்தம் வேகம் அதெல்லாம் நமக்கு பிரதிபலிக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் இவருடைய கோபத்தினால் இவரது பிள்ளைகள் இவரிடம் இருக்க விரும்ப மாட்டார்கள், இவர்களது அணுகுமுறையினால் மனைவி இவர்களோடு இருக்க விரும்ப மாட்டாங்க, இவர்களுடைய அணுகுமுறையினால் பெற்றோர் கூட இவர்களோடு அனுசரணையாக நெருங்கி இருக்க விரும்ப மாட்டார்கள், உறவினர்கள் அப்படியே தள்ளி நிற்க பார்ப்பார்கள், அண்டை வீட்டார்கள் இவர்கள் இருக்கிற இடத்துக்கு தலை வச்சு கூட படுத்துக்கூடாது ஓடுவாங்க. நம்மை சுற்றி எந்த மனிதருமே இல்லைன்னு நீங்க, நம்மால் யதார்த்தமாக இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழவே முடியாது. இதை நம்ம ஆழமாக மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு தன்மையாக, எதற்கெடுத்தாலும் கோவப்படுறது, அளவுக்கு மீறி கோவப்படுவதிலிருந்து நாம நம்மை காத்து கொள்ள வேண்டும், கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அறிவுரைகளாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதை இந்த வாழ்வியலில் வைத்து கொண்டோமேயானால் உளவியல் ரீதியான பெரும் தாக்குதல்களுக்கு பாதிப்புகளிலிருந்து நாம் விடுபடலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கடும் கோபங்கள் கடும் சினத்தின் மூலமாக ஏற்படும் விபரீதங்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவானாக என்று கேட்டுக்கொண்டு, அடுத்த தொடரில் வேற சில பண்புகள் சம்பந்தமாக இந்த உளவியல் சார்ந்த விஷயம்